பொன்னேரி மீன்வளத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பலவேற்காட்டில் நடுக்கடலில் மீனவர்களுக்குள் மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அடங்கிய பலவேற்காடு பகுதியில் 35 மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. அதில் ஏரிக்கும் கடலுக்கும் இடையில் உள்ள கூணாங்குப்பம், செம்பாசிப்பள்ளி, திருமலைநகர், லைட் ஹவுஸ், அரங்கங்குப்பம், வைரங்குப்பம், கோரைக்குப்பம், சாத்தான்குப்பம், பசியாவரம் போன்ற கிராமங்களை உள்ளடக்கிய 15 மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மீனவர்கள் கடலில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். மற்ற மீனவ கிராமங்கள் பலவேற்காடு ஆற்றில் மீன்பிடிக்கும் தொழில் செய்து வருகின்றனர். கடலில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் தங்களுடைய சிறிய ரக மோட்டார் படகின் மூலம் கரையிலிருந்து மீன்வளத்துறை அதிகாரிகளால் நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் மீன்பிடிப்பது வழக்கம். அந்த எல்லைக்கு அப்பால் ஆழ்கடல் பகுதிகள், பெரிய ஸ்டீமர் போன்ற விசைப்படகுகளில் மீன்பிடிக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிப்பது வழக்கம். இதில் பலவேற்காடு பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் யாரும் சிறிய ரக மோட்டாரை தவிர பெரிய ரக விசைப்படகுகளில் மீன்பிடிப்பது இல்லை. இந்நிலையில் ஸ்டீமர் போன்ற பெரிய படகுகளில் மீன்பிடிக்கக்கூடிய வெளி மாவட்ட மீனவர்கள் அடிக்கடி பலவேற்காடு மீனவர்கள் மீன்பிடிக்கக்கூடிய பகுதிகளில் கரகை ஒற்றினார் போல் வந்து வேகமாக அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். அப்போது பலவேற்காடு மீனவர்களுடைய வலைகள் மற்றும் மீன்பிடிக்க உதவக்கூடிய உபகரணங்கள் அனைத்தும் சேதமடைகின்றன. இதுகுறித்து பலவேற்காடு பகுதி மீனவர்கள் பொன்னேரி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் செய்தும் அவர்கள் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவும் இல்லை எனவும், பலவேற்காடு மீனவர்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யவில்லை எனவும், இந்நிலையில் கடந்த 2 இதேபோல் கன்னியாகுமரி, காரைக்கால் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் விசைப்படகுகளில் பலவேற்காடு மீனவர்கள் மீன்பிடிக்கும் பகுதியில் வேகமாக சென்று அவர்களுடைய வலைகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் சேதப்படுத்தி சென்றனர். அதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய வகையில் விசைப்படகுகளில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் தங்களுடைய வலைகளை அடிக்கடி சேதப்படுத்துவதால் கோபமடைந்த பலவேற்காடு பகுதி மீனவர்கள் அனைவரும் இன்று காலை 50 மேற்பட்ட மோட்டார் படகுகளில் கடலுக்குள் சென்று விசைப்படகு மீனவர்களையும் விசைப்படகுகளையும் சிறைப்பிடிக்க புறப்பட்டு சென்றனர். இத்தகவலை அறிந்த பொன்னேரி வட்டாட்சியர் மணிகண்டன் மற்றும் பொன்னேரி டிஎஸ்பி மீன்வளத்துறை அதிகாரிகள் உட்பட அதிகாரிகள் பலவேற்காடு பகுதிக்கு உடனடியாக விரைந்து சென்றனர். இதற்கிடையே பலவேற்காடு மீனவர்கள் படகுகளில் கடலுக்குள் சென்று விட்டு தகவல் அறிந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களுடன் வயர்லெஸ் கருவிகள் மூலம் அவர்களிடம் பேசி சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் மீனவர்கள் தங்களுடைய வலைகளையும் உபகரணங்களையும் சேதப்படுத்தியுள்ளவர்களை சிறைப்பிடித்து அழைத்து வருகிறோம் எனவும், அப்போதாவது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்களா என பார்ப்போம் எனவும் கூறினர். பின்னர் கடலில் சென்று தங்களுடைய வலை மற்றும் உபகரணங்களை செயல்படுத்திய வெளிமாவட்ட விசைப்படகு மீனவர்களை சுற்றி வளைத்து தங்களுடைய பொருட்கள் சேதமடைந்த குறித்து முறையிட்டனர். அப்போது விசைப்படகு மீனவர்கள் இவர்கள் மீது ரப்பரால் உருண்டை வடிவ பந்துகளை வீசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் சந்தோஷ், கன்னிமுத்து, அஜய், அன்பு உட்பட 7 மீனவர்கள் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் பலவேற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார மீனவ கிராமங்களில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள்.